ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சபரி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் சரி, இல்லத்தரசியில் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து, அரிசி வளையறி போச்சு, அரிசி வளையறி போச்சு, அரிசி வளையறி போச்சு, அரிசி வளையறி போச்சு. வாட் இஸ் த ரீசன் இன் ரைஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ்? என்ன காரணம் கேட்குறீங்களா? மத்திய அரசாங்கம் வந்து 5% வந்து அரிசிக்கு வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்கிறாங்க, 25 கிலோ மூட்டைக்கு 5%. ஸோ அரிசி மில்லுக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க, 26 கிலோ மூட்டையை பேக்கேஜ் பண்ணுறாங்க. அப்படி அவங்க பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம இத்தனால ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த மூட்டையில் 1 கிலோ அரிசி ஒரு தோராயமாக ஒரு 60 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஒரு 26 கிலோன்னா ப்ளஸ் ஒரு 60 ரூபா, 1060 ரூபா. கூடவே வந்து ஒவ்வொரு அரிசியிலையும் ஒரு 3 ரூபா சேர்த்து 26 பெருக்கள் 3 போட்டோம்னா அதில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒரு 75 ரூபா, ப்ளஸ் ஒரு 60 70 135 ரூபா, ஒரு அப்படி இப்படின்னு சேர்த்து ஒரு 150 ரூபா. 1000 ரூபா வாங்கின அரிசி 1150 ரூபா ஒரு சிப்பத்துக்கு வருது. ஸோ மக்களுக்கெல்லாம் என்ன தெரியும், என்னன்னு தெரியல விலையேறி போச்சு, என்னன்னு தெரியல விலையேறி போச்சுன்னு சொல்லிட்டு அதை தான் யோசிப்பாங்க. அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இது தான். இது மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில காரணங்கள் இருக்குது. பொதுவாக நம்ம தமிழகத்தில் தோராயமாக 2 கோடி ரேஷன் கார்டு இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 1 கிலோ அரிசி தேவைன்னா கூட 2 கோடி ரேஷன் கார்டுக்கும் 2 கோடி கிலோ அரிசி தேவைப்படுது, தோராயமாக ஒரு அப்ராக்சிமேட்லி சாதாரண கணக்கு. ஆனால் யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையுமே நெற்கதி இருக்குதா? டெய்லி 2 கோடி கிலோ அரிசி வேணும்னா எல்லாம் எங்கே போகிறது? இன்னொன்று வந்து இங்கே இருக்கக்கூடிய உயர் ரக அரிசிகள் முதற்கொண்டு முக்கியமான மலிவான விலை அரிசிகள் எல்லாமே வந்து வெளியூரில் வெளிநாடுகளில் எங்கெங்கெல்லாம் விலை அதிகமாக விற்குதோ அவங்க இங்கேருந்து கொள்முதல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்னொன்று வேறு இடத்துல நம்ம இறக்குமதி பண்ணுறதும் ஒரு சில இடங்களில் சீக்கிரமாக விற்று தீர்ந்துடுது. போதிய அளவு வரத்து இல்லாததுனாலையும் போதிய அளவு கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட ஸ்டோரேஜ் இல்லைங்கிறதுனாலையும் விலை அதிகம் ஏற்ற வேண்டிய ஒரு காரணமும் இருக்குது. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அரிசி விலை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வரும். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கே 2 கோடி கிலோ ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் அரிசி தேவைன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இவங்க 4 ஸ்டேட்டுமே வந்து அரிசியை மையமாக வச்சுருந்து அன்றன்றைக்கு சாப்பாடு சாப்பிட்றாங்க. அப்படிங்கும்போது ஒரு 10 வருஷம் கழித்து இதனுடைய தேவை தமிழ்நாட்டுக்கு ஒரு நாளைக்கு 3 கோடியிலேருந்து 4 கோடி கிலோ அரிசி தேவை இருக்கும் ஒரு நாளைக்கு. உதாரணமாக 1 கிலோ அரிசி வேணும்னா கிட்டத்தட்ட வந்து அதில் ஒரு 1/2 கிலோ வேஸ்டேஜ் பதறு போகும். 1.5 கிலோ கெப்பாசிட்டியில் நெல் போட்டோம்னா தான் 1/2 கிலோ வேஸ்டேஜ் போகும், நம்மளுக்கு 1 கிலோ கிடைக்கும். ஸோ ஒரு 20 வருஷம் கழித்து ஒரு நாளைக்கு 4 கோடி கிலோ அரிசி நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா 5 கோடி கிலோ 6 கோடி கிலோ அரிசி வந்து நெல்லை வந்து நம்ம மில்லுக்கு அனுப்பி அதை வேஸ்டேஜ்லாம் பிரித்தோம்னா பதறெல்லாம் போக நம்மளுக்கு கை குறும். ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கான உற்பத்திங்கிறது தேவை. அன்றைக்கி சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசிக்கே நம்ம திண்டாண்டக்கூடிய ஒரு நிலைமை வரும். ஒரு 25 வருஷம் முன்னாடி போய் எல்லோரும் டச் ஃபோனில் நம்ம ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசலாம்னு சொல்லி தான் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்கல்ல, சிரிச்சிருப்பாங்க, கேள்வி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் சொல்கிற விஷயம். ஒரு 25 வருஷம் கழித்து ஒருவேளை அரிசி வாங்கி சோறுத்துங்கிறதுக்கே நம்ம ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். அன்னைக்கு ஒரு அரசாங்கம் ஒரு வேளை சொல்லலாம், இந்த டேப்லெட் சாப்பிடுங்க, உங்களுக்கு இன்றைக்கி சோறு சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய அனைத்து சத்துக்களுமே வந்து இது மூலியமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நாளைக்கு மானிய விலையில் கவர்மெண்ட்டே ரேஷன் கடை மூலியமாக இதை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வராதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இது எல்லாமே வந்து மேலகிரம் பார்த்து முடிவு பண்ணுறது தான். சரிங்களா? நன்றி, வணக்கம்.